வணக்கம் நேர்களே, உழவு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கோம். பாண்டிச்சேரியில் ஸ்ரீ லட்சுமி புதிய முறையில் கொய்யா விவசாயம் செய்கிறாங்க. அது எப்படி செய்வது, அதனுடைய பலன்கள் என்னென்னு அவங்கள்ட்ட கேட்கலாம் வாங்க. நான் பத்மஸ்ரீ டாக்டர் வெங்கடபதி ரெட்டியரோட டாட்டர். ஏற்கனவே அப்பாவை பற்றி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சவுக்கையில் கிட்டத்தட்ட 14 வெரைட்டி, அது மட்டும் இல்லாமல் கனகாமரத்தில் 500 வகையான புதிய கனகாமரம் கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவர் வந்து நிறையா ஃப்ரூட்டு ஃபுட்ஸு அந்த மாதிரி ஐட்டத்தில் வந்து பண்ணிட்டு இருந்தார். சரி, நம்ம அவரோட ஐடியா படி வித்தியாசமாக ஏதாவது பண்ணுமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு 2014 பார்த்தீங்கன்னா ஆப்பிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நெய் மிளகாய்னு ஒரு ரகத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நாவற்பழம், அதுக்கப்புறம் கத்திரி போன்ற இனங்களை வந்து வெளியிட்டு இருந்தேன். சரி, எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ரேடியேஷன் இல்லை கெமிக்கல் மியூட்டேஷன் போன்ற அது மாதிரி வந்து ரசாயனம் மாற்றங்கள் பண்ணதுனால சரி இயற்கையாக ஏதாவது பண்ணுமே. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ரொம்பவே நஷ்டத்தில் போயிட்டுருக்காங்க. எடுத்த உடனே சொல்கிற ஒரே விஷயம், எந்த தொழிலை கம்பேர் பண்ணும் போதும் முதல்ல வந்து நஷ்டத்தில் இருக்க தொழில் எதுனா விவசாயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் நம்பவே மாட்டேன். விவசாயத்தில் வந்து நஷ்டமே கிடையாது, விவசாயம் செய்கிற முறையில் தான் நஷ்டம் ஏற்படுதே தவிர, நம்மளோட தொழில் நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாற்றணும். அந்த மாதிரி மாற்றினா தான் விவசாயிகளில் வந்து விவசாயத்தில் வந்து முன்னேற முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயம்னா என்னென்னா 80% வந்து மூளையை பயன்படுத்தணும், 20% உடல் உழைப்பை பயன்படுத்தினாலே போதும். விவசாயம் வந்து 2020 2040 வந்தாலும் விவசாயத்தை அடிச்சுக்க வேறு தொழிலே இல்லை. கொஞ்சமாவது விவசாயிகள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் பார்த்தா தண்ணீர் தான் பிரச்சனை. நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ காவேரி தண்ணீர் தான் நம்மளுக்கு கிடைக்கல. விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, பொதுவாகவே வந்து நெல்லை தான் பயிரிடுறாங்க. நெல்லை பயிரிடறதுனால என்ன பிரச்சனை வருது, தண்ணி அதிகமாக தேவைப்படுது. ஸோ விவசாயிகள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம மாற்று வழியே சிந்திக்கணும். தண்ணி பிரச்சனையா, தண்ணியில் கம்மியாக என்னென்ன பயிர்கள் வச்சா விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுற பயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிளகாய் யூஸ் பண்ணலாம், பருத்தி, அது மட்டும் இல்லாமல் கொய்யா. இப்போ கொய்யா பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பழத்தை விட கொய்யாவில் தான் வந்து மிக மிக ஸ்வீட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. மற்ற எல்லா பழத்துலேயுமே வந்து ஸ்வீட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கொய்யாவை பார்த்தீங்கன்னா விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, கொய்யாவில் ஏன் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னா வெள்ளை கொய்யாவை தான் அவங்க வந்து பயிரிட்டுருக்காங்க. அதாவது லக்னோ 49 போன்ற ரகங்களை தான் வந்து அவங்க வந்து பயிரிட்டுருக்காங்க. பயிரிடறதுனால என்ன பலன் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா சரியான விலை வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஒருத்தவங்க என்ன பயிர் செய்கிறாங்களோ அதே பயிரை தான் எல்லா விவசாயிகளும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு சரியான விலை வந்து கிடைக்கிறது இல்லை. கொய்யாவின் மருத்துவ பயன்களை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க ஸ்ரீலட்சுமி. நீரிழிவு நோய், இதய நோய்னு பல நோய்களுக்கு இந்த கொய்யா மருந்தாக இருக்குனுங்கிறது ஆச்சரியமான விஷயம். வெள்ளை கொய்யாவில் வந்து நார்ச்சத்து அதிகமாக தான் இருக்குது. அந்த மாதிரி நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டெய்லியுமே ஒரு கொய்யா சாப்பிட்லாம். வெள்ளை கொய்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு டிஃபால்ட்னா அது வந்து நம்ம சாப்பிட்றோன்னா வயிறு மட்டும்தான் ரொம்ப, மற்றபடி அதில் வந்து அந்த அளவுக்கு வந்து சத்து இல்லை. இதே வந்து தாய்வான் பிங்க், ஆர்கா கிரண், பனாரஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடய உள் பகுதி பார்த்திங்கன்னா சிவப்பு நிறமாகவும் பிங்க் நிறமாகவும் இருக்கும். இந்த மாதிரி அது சிவப்பு பிங்க் நிறமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா லைகோபின் சொல்லிட்டு ஒரு கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்து உள்ளே வந்து எதது சிவப்பாக இருக்கோ அந்த எல்லா ரகத்துலேயுமே, அதாவது தக்காளியை கூட வச்சிங்க, தக்காளியிலும் உள்ளே வந்து லைகோபின் கண்டென்ட் தான் இருக்குது. அந்த மாதிரி சிவப்பாக இருக்கிற பொருளில் வந்து இந்த தாய்வான் பிங்க், ஆர்கா கிரண், பனாரஸ் இந்த ரகங்களை நம்மளுக்கு சாப்பிட்றதுனால என்னென்ன யூஸ்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து கேன்சர். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கேன்சர் அதிகமாகவே இருக்குது. இந்த கேன்சர் பேஷண்ட்லாம் என்ன பண்ணலான்னா டெய்லியுமே இந்த மாதிரி தாய்வான் பிங்க், ஆர்கா கிரண் போன்ற கொய்யாவை வந்து டெய்லியுமே சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய கேன்சரை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். சப்போஸ் கேன்சர் இல்லை அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலான்னா டெய்லியுமே இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தால் வராமல் தடுக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 99.9% வந்து நம்ம எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோன்னா முதல்ல என்ன சொல்லிப்போனா நான் ஒரு சுகர் பேஷண்ட், அதை நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் வந்து முதல்ல சொல்கிற வார்த்தையே அதுதான். அந்த மாதிரி சுகர் பேஷண்ட் என்ன பண்ணலான்னா டெய்லியுமே இந்த பிங்க் இல்லை ரெட் கொய்யா டெய்லியுமே சாப்பிட்டுட்டு வந்தால் மாத்திரையை வந்து கட்டுப்படுத்தி
கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாய்வான் பிங்க் இந்த ஆர்கா கிரம் போன்ற ரகங்களை சாப்பிட்றதுனால சுகர் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். இல்லாமல் இருக்கிறவங்க வந்து டெய்லியுமே சாப்பிட்டா சுகர் வராமலே தடுக்கலாம். இதுக்கான ஆதாரம் எல்லாமே வலைத்தளங்களில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் அது வந்து இப்போ வந்து ரொம்பவே வந்து நார்மலாக இருக்கிற விஷயம். அப்படிப்பட்டவங்க வந்துடுச்சுன்னா இதை டெய்லியும் சாப்பிட்றதுனால நம்ம வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தா வியாதி, அதாவது தொந்தி ஒரு வியாதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தா இப்போ ஃபேட்டாக தான் இருக்காங்க, ஒபிசிட்டி வந்து அதிகமாகிடுச்சு. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலான்னா இதை சாப்பிட்டுட்டு வந்தால் எல்டிஎல் அந்த கெட்ட கொழுப்பு வந்து கம்மி பண்ணி ஹெச்டிஎல் அதாவது நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்கும். அதனால் வந்து வெயிட்டை வந்து குறைக்கும், தொந்தி இல்லாமல் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்லாம் என்ன பண்ணலான்னா அந்த பிபி லெவல் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி டெய்லியுமே சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு எல்லாமே வந்து 80% பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யுவி ரேஸால் என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஸ்கின் என்ன ஆகுதுன்னா யுவி ரேஸ் வந்து படறதுனால என்ன ஆகுது, ஸ்கின் வந்து பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த லைகோபின் கண்டென்ட் இருக்க கொய்யா வந்து டெய்லியுமே சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்பவே ஹெல்த்துக்கு வந்து நல்லது. இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ், சின்ன குழந்தையிலேருந்து நாளைக்கு இறக்க போகிற வரைக்கும் இருக்கிற மொத பிரச்சனையே மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னா இதே மாதிரி டெய்லி ஒரு கொய்யாவை சாப்பிட்டாலே போதும். அதுவும் லைகோபின் இருக்கிற அந்த கண்டென்ட் இருக்க சிவப்பு இல்லை பிங்க் கொய்யாவை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து மன அழுத்தத்துலேருந்து கம்மியாகும். இந்த மாதிரி கொய்யாவில் பார்த்தீங்கன்னா இல்லாத சத்தே இல்லை, விட்டமின் கேவாக இருக்கட்டும் இல்லை பியாக இருக்கட்டும் இல்லை விட்டமின் சி, அதாவது ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற விட்டமின் சி அதில் எவ்வளோ அளவுக்கு இருக்கோ அதே அளவு வந்து இந்த கொய்யாலையும் இருக்குது. இந்த மாதிரி வந்து அதாவது கொய்யான்னு சொன்னாலே கொய்யா ஒரு டாக்டர். ஏன்னா மற்ற பழத்தில் எல்லாமே ஸ்வீட் வந்து அதிகம், சுகர் பேஷண்ட் சாப்பிட முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம், இதை சாப்பிட்டுட்டு வந்தாலே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ட்ரிங்க் பண்ணாதவங்களும் நாட்டில் வந்து பாதி பேருக்கு மேலே கிடையாது, ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களும் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க டேப்லெட் சாப்பிட்டு தான் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு இல்லை. இந்த கொய்யாவும் வந்து வெறும் வயிற்றில் காலையில் வந்து மிக்சியில் போட்டு அடித்து தொடர்ந்து 6 மாதம் சாப்பிட்டுட்டு வந்தாலே அவங்க ட்ரிங்க்லேருந்தும் ஸ்மோக்கிங்லேருந்தும் வெளியே வந்துடலாம். இதற்கான ஆதாரம் எல்லாமே வலைத்தளத்தில் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி வந்து வெளியிட்ருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்து இருக்குது கொய்யாவில். ஏன்னா வந்து கொய்யான்னு எடுத்துக்கிட்டாலே அதுதான் ஏழையின் ஆப்பிள். இந்த காலகட்டத்தில் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா கூட வேக்ஸ் தடவிடுறாங்க, சின்ன குழந்தைக்கு கூட கொடுக்க முடியாது. ஆனால் கொய்யாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன குழந்தைக்கு கூட சின்ன வயசுலேருந்தே அவங்கள வந்து சாப்பிட இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த நோயுமே வராமல் எல்லாமே வந்து ஒரு கட்டுப்பாட்டில் அவங்களால வச்சுக்க முடியும். பாலிஹவுஸ் முறையில் கொய்யா நடவு செய்யும்போது அதிக சாகுபடியை கொய்யா தருவதா சொல்கிறாங்க ஸ்ரீலட்சுமி. பாலிஹவுஸ் முறையில் எப்படி நடவு செய்யணும், எப்படி சாகுபடி செய்யணுங்கிறதையும் எளிமையாக விளக்குறாங்க. பாலிஹவுஸ் மெத்தடுன்றது என்னன்னா பாலிஹவுஸ் வந்து ஒரு கூடாரம் மாதிரி ஒன்று அமைச்சுப்போம். அந்த கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனித்துளி மாதிரி நீர் கொடுப்போம். ஏன்னா நீரை வந்து கம்மியாக செடிகளுக்கு எப்பயுமே வந்து தண்ணீர் அதிகமாக கேட்கவே கேட்காது, கொஞ்சம் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விடணும், திருப்பி கொஞ்சம் கொடுக்கணும். அந்த தண்ணி கூட நாங்கள் எப்படி கொடுக்கணும்னா பனித்துளி மாதிரி கொடுப்போம். அந்த மாதிரி பனித்துளி மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா செடிக்கு தேவையான தண்ணீர் மட்டும்தான் யூஸ் ஆகுது, மற்றபடி மற்ற தண்ணீர் எல்லாம் வந்து தேவைப்படாது. இந்த பாலிஹவுஸில் வந்து ஏன் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு சீரான வளர்ச்சி இருக்கும். இப்போ வந்து நாங்கள் கிராசிங் பண்ணுறோம்னு வச்சிங்களேன், அதாவது மகரந்த சேர்க்கை நடக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் மகரந்த சேர்க்கை நடக்குதுன்னா இந்த மாதிரி இயற்கையான முறையில் நாங்கள் விட்டுட்டோன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக எறும்பாக இருக்கட்டும் தேனியாக இருக்கட்டும் அதே ஆட்டோமேட்டிக்காக பாலினேஷனை பண்ணிடும். இதே பாலிஹவுஸில் போயிட்டு நாங்கள் ஒரு செடியை வந்து கிராஸ் பண்ணுறோம், பாலினேஷன் பண்ணுறோன்னா அது வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம், உள்ளே வந்து எதுவுமே வராத அளவுக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணி அதுக்கு தேவையானதை எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு எங்களோட F1, F2, F3, F7 அந்த மாதிரி வந்து அதோட பல தரம் தலைமுறைகளை எடுத்து அதில் எந்த தலைமுறை வந்து சிறந்ததுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அதை வந்து நாங்கள் அந்த ரகத்தை வந்து வெளியிடுவோம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கே எங்களுக்கு பாலிஹவுஸ் தான் வந்து மிக மிக சிறந்தது. இந்த மாதிரி இயற்கையான வழியில் பண்ணோன்னா அதில் வந்து மியூட்டேஷன் ஏற்படும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள இதுதான் பாலிஹவுஸ், இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம பாலிஹவுஸை அமைக்கணும். அமைச்சா தான் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிராஸ் ப்ரீடிங் பாலினேஷன் டெக்னிக்லாம் வந்து இந்த இடத்துல தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த இடம் வந்து யூஸ் பண்ணும் போது வந்து எந்த ஒரு பூச்சி இல்லை வந்து தேனீக்களாக இருக்கட்டும் இல்லை எறும்பாக இருக்கட்டும்
உள்ளே வராமல் அதோட மகரந்த சேர்க்கை வந்து மாற்றாமல் இருக்கும். அந்த மாதிரி மாற்றாமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த பாலி ஹவுஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிராஸ் ப்ரீடிங் பண்ணுறதுக்காக இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து எங்ககிட்ட இப்போ 100 வகையான ஜெம்ப்ளாசம் இருக்குது. அதாவது ஜெம்ப்ளாசம் என்றது என்னென்னா ஒரு புதிய, இது வரைக்கும் விவசாயிகள் பார்க்காத புதிய இனங்களை வந்து வெளியிடுறது தான் வந்து ஜெம்ப்ளாசம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்கா கிரண், தாய்வாம் பிங்க், ஆர்கா அமுல்யா, அலகாபத் சஃபேதா, அந்த மாதிரி பல இனங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. அதை விட மார்க்கெட்டில் வந்து ஈல்டையும் உங்களுக்கு வந்து விவசாயிகளோட பொருளாதாரத்தை வந்து அதிகப்படுத்தவும் இந்த 100 வகையான புதிய கொய்யா வந்து கூடிய விரைவில் வந்து நாங்கள் வெளியிடுவோம். அந்த மாதிரி வெளியிட்டும் போது வந்து விவசாயிகளுக்கு முழுக்க 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 பொருளாதாரம் தான் வந்து உயர்த்தும். அந்த மாதிரி உயர்த்ததுனால முக்கால்வாசி அதுவும் வந்து நாங்கள் ஒரு 50% வந்து இயற்கையான முறையில் தான் கிராஸ் ப்ரீடிங் பண்ணுறோம். மீதி 50 பார்த்திங்கன்னா காமா ரேடியேஷன் யூஸ் பண்ணுறோம். அதாவது கல்பாக்கம் மூலியமாக தான் காமா ரேடியேஷன் யூஸ் பண்ணுறோம். அது கெமிக்கல் மியூட்டேஷனும் யூஸ் பண்ணுறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தா எல்லாமே இயற்கையாக வேணும், இயற்கையாக வேணும் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. இயற்கையாக வேணும்னா 130 கோடி மக்கள் இருக்கும். 130 கோடி மக்களுக்கும் நம்ம இயற்கையாக தான் எல்லாமே பண்ணணும், இயற்கையாக தான் எல்லாத்தையும் பொருளை எல்லாத்தையுமே உபயோகிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பாதி பேர் வந்து பசிப்பட்டினியால் தான் இருந்து போவாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மக்கள் தொகை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாருமே இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணாங்க, சாப்பாடு கிடைக்காம இருந்து போனாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தா எல்லாமே வந்து ஐஃபையாக மாறிட்டு போயிடுச்சு. மாறிட்டு போனதுனால எல்லாமே வந்து வேகமாக வேணும், எனக்கு சீக்கிரமாக வேணும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏற்கனவே மண்ணோட தரத்தை வந்து நம்ம வந்து நிறையா கெமிக்கல் போட்டு நிறையா உரங்களை பயன்படுத்தி வந்து கிட்டத்தட்ட மண் வளர்த்தியே நம்ம வந்து வீணாக்கிட்டோம். இப்போ ஒரு கன்று வந்து நம்ம ஒரு பூமியில் நடுறோன்னா 40-50 வருஷத்துக்கு நீங்கள் உரமே போட தேவையில்லை. ஏன்னா அந்த உரம் எல்லாமே மண்ணில் வந்து டெபாசிட் ஆயிடுச்சு. அதே போதும், தேவையான உரம் அதே போதும். இந்த மாதிரி இயற்கையாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நாங்கள் ஐடியா கொடுப்போம். முக்கால்வாசி வந்து இப்போ செயற்கை முறை ஆயிடுறதுனால எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஆனதுனால கொஞ்சம் ஈல்டு வந்து ஃபாஸ்ட்டாக வேணும்னா ரேடியேஷன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ரேடியேஷனில் வந்து எல்லாருமே வந்து ஒரு கருத்தை வந்து முதல்ல வைக்கிறது, அதனால நம்மளுக்கு ஆபத்து வருது, நம்ம சாப்பிட்றதுனால வந்து நம்ம உடலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது. அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பிறந்த உடனே அம்மை தடுப்பூசி வந்து நம்மளுக்கு போடுவாங்க. அப்படி போடும்போது எதுக்காக அதை போடுறாங்கன்னா நம்ம பாடிக்குள்ளே வந்து அந்த அம்மை தடுப்பு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அந்த பூச்சி, சப்போஸ் அந்த நோய் கிருமி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னா அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் அந்த இன்ஜெக்ஷனை வந்து நம்மளுக்கு போடுறாங்க. அதனால் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லையே. அதே மாதிரி தான் ரேடியேஷன் பண்ணி நம்ம கொடுக்குற ஒரு செடி வந்து அதில் புழுக்கள் வரக்கூடாது, எந்த நோயை அட்டாக் ஆகக்கூடாது, அதுக்காக தான் ரேடியேஷன் பண்ணி கொடுக்குறமே தவிர சின்னதாக 1% ஏதாவது மாடிஃபிகேஷன் வரலாம், வரதான் செய்யும். பட் அது வந்து அந்த அளவுக்கு உடலுக்கு வந்து எந்த ஒரு தீங்குமே இல்லை. எல்லாமே வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்காக பண்ணி தான், ஃபாஸ்ட்டாக வேணுன்றதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறோம். பாதிப்பு காமா ரேடியேஷனால் வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறத நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து 1% எங்கேயாவது பாதிப்பு ஏற்படலாமே தவிர மிச்சம் 99.9% வந்து ரேடியேஷனால் எந்த ஒரு பாதிப்புமே. இன்றைக்கி தமிழக விவசாயிகள் சந்திக்கிற பெரிய பிரச்சனையில் ஒன்று தண்ணி பிரச்சனை தான். நாள்தோறும் தண்ணி இல்லை, வறட்சி ஆயிடுச்சு, வயலெல்லாம் கருகி போயிடுச்சு அப்படிங்கிற சத்தத்தை நாம் கேட்டுகிட்டே இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கொய்யா சாகுபடியில் அதிகபட்சமான தண்ணி தேவையில்லை, குறைவான தண்ணியை கொண்டு நிறைய மகசூல் தர கொய்யாக்களை நம்ம சாகுபடி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க ஸ்ரீலட்சுமி. இப்போ விவசாயிகள் வந்து விவசாயத்தில் நஷ்டம்தான் ஏற்பட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு விவசாயம் செய்யும் முறையில் தான் அவங்க தப்பு பண்ணுறாங்களே தவிர விவசாயத்தில் தப்பு இல்லை. விவசாயம் இல்லைன்னா எதுவுமே இல்லை உலகத்தில். விவசாயி தான் வந்து ஒரு முதுகெலும்பு. எத்தனை தடவை எத்தனை விவசாயிகள் வந்து இறந்தாலும் திரும்ப 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 விவசாயத்தை விடமாட்டாங்களே தவிர விவசாயம் வளர்ந்துட்டு தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா தொழில் நுணுக்கத்தை வந்து அதை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தணும்னா விவசாயத்தில் நஷ்டன்ற ஒரு பேச்சுக்கே கிடையாது. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இஸ்ரேல் நாட்டை எடுத்துங்க. இஸ்ரேல் நாட்டில் தண்ணியே கிடையாது, வெறும் அந்த சாக்கடை தண்ணி. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சி அந்த குளங்களையும் குட்டைகளையும் வந்து நிரப்பி வச்சுக்கிறாங்க. நிரப்பி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாலி ஹவுஸ், அதாவது பசுமை குடிலை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. ஏற்படுத்திக்கிட்டு அந்த சொட்டு நீர் பாசனம் அதை ஃபில்டர் பண்ணி, சாக்கடை தண்ணியை ஃபில்டர் பண்ணி விவசாயம் பண்ணுறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஒரு விவசாயி வந்து ஒரு நாளைக்கு வந்து 250 விவசாயிக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயி 20 பேருக்கு தான் சாப்பாடு போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து தொழில் நுணுக்கத்தை பார்த்திங்களா, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணிட்டாங்க. இங்கேயும் இந்தியாவிலையும் இப்போ வந்துட்டுருக்கு, இன்னும் வளரணும். அந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணால் மட்டும்தான், ஏன்னா லேபர் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கணினி மயமாக்கினா மட்டும்தான். எல்லாமே எங்கேருந்து வேணாலும், இப்போ எங்களோட தொழில் நுணுக்கத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் தான். நாங்கள் வந்து லேபரை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டோம், எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் செல்ஃபோனை வச்சு தான் எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணுறோம். இங்கே இல்லை, அமெரிக்கா போனால் கூட எங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தொழில் நுணுக்கத்தை வந்து மேம்படுத்திட்டுருக்கோம். கொய்யா சாகுபடி மட்டும் இல்லைங்க, வெறும் மலை பிரதேசத்தில் மட்டுமே விளையக்கூடிய ஆப்பிளை புதுச்சேரியில் விளைய வச்சு காட்டியிருக்காங்க ஸ்ரீலட்சுமி. ஆப்பிள் மரங்களை தன்னுடைய தோட்டத்தில் பயிரிட்டு நல்ல ஈல்டும் எடுத்திருக்காங்க. எப்படி ஆப்பிள் மரங்களை தமிழகத்தில் பயிர் செய்கிறது அப்படிங்கிறத எளிமையாக விளக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்பிள். நார்மலாக ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளிர் பிரதேசத்துலலாம் அதிகமாக வரும், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர், சிம்லா போன்ற மாநிலங்கள் தான் வந்து ஆப்பிள் வந்து விளையும். நம்மளோட புதுச்சேரி இல்லை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது வந்து மித வெப்ப மண்டல பூமி, அதாவது வெயில் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துலையும் வந்து ஆப்பிளை கொண்டு வர முடியுமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்தது. எல்லாமே முயற்சித்தால் முடியாதது எதுவுமே கிடையாது, எல்லாமே கொண்டுட்டு வர முடியும். அதுக்கு இந்த ஆப்பிள் தான் ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஆப்பிளை பார்த்தீங்கன்னா நார்மலாக சிம்லா காஷ்மீரில் வந்து குளிர் பிரதேசத்தில் எந்த அளவுக்கு வந்து ஆப்பிளில் வந்து அந்த ஸ்வீட்னஸோ உள்ளே இருக்க அந்த பல்ப்போ எந்த அளவுக்கு ஜூஸ் அதிகமாக இருக்கோ அதே அளவில் அதே தரத்தில் இங்கேயும் மித வெப்ப மண்டலத்துலேயும் வர வைக்க முடியும்னு சொல்லி தான் நிரூபிச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள். இப்போ நார்மல் ஆப்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாதாரணமாக வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வர ஆஸ்திரேலியன் ஆப்பிளாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஆப்பிளாக இருக்கட்டும் அதையும் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நிரூபிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து காய்கறிகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதையும் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த எங்களோட கண்டுபிடிப்பா வந்து அதை ரிலீஸ் பண்ண போறோம். கொய்யா மரங்களை சாகுபடி செய்யும் போது அதை அதிக உயரத்தில் விளைய வச்சோம்னா நமக்கு மகசூல் தராதுன்னு சொல்றாங்க. அதற்காக அதை 5 அடிக்குள்ளேயே வெட்டி பராமரிக்க வேண்டும்ங்கிற தொழில்நுட்பத்தை விளக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் தண்ணி தான் பெரிய பிரச்சனை. நிறைய இடத்துல உப்பு தண்ணீரும் இருக்குது, உப்பு தண்ணீருக்கும் என்ன பண்ணலான்னு எங்ககிட்ட ஆல்டர் இருக்குது. இப்போது இந்த தண்ணி எப்படி நம்ம வந்து கம்மியாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கொய்யாவை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் வந்து நீங்கள் வந்து சொட்டு நீர்ப்பாசனத்தையே பயன்படுத்துங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நீர்ப்பாசனம் இருந்தால் நீர்ப்பாசனத்தில் பயன்படுத்துங்க, அப்படி இல்லாதவங்க வந்து கம்பல்சரி சொட்டு நீர்ப்பாசனத்தில் பண்ணிங்கன்னா இதோட ஈல்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஏக்கர்ன்றது 43,650 சதுரடி, அதுதான் வந்து ஒரு ஏக்கர். அந்த